இவ்வளோ நேரம் வாசி மலையானோட ட்ரெய்லர் ட்ரெய்லரை தான் நம்ம பார்த்தோம். மெயின் பிக்சரை பாருங்கள் பேக்ரவுண்டில். தண்ணியே இல்லாத காட்டில் யானை கரடி எருமை குடிக்கிற தண்ணியை தான் நாங்கள் குடித்தோம். ரொம்ப கடினமான ஒரு பாதையை நடந்து போய் தான் மேலே இருக்கிற பெருமாளை வந்து பார்க்க போகிறோம். யாருக்குமே தெரியாத மறைந்திருக்கும் ஏழுமலையானோட ரகசியம். நெல் இருக்கவே மட்டும் நெல் பயப்படுறவன் பம்முனெல்லாம் பறந்து ஓடிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோங்கன்னா வாசிமலை. மதுரை மாவட்டத்திலேயே மிக டேஞ்சரான ஒரு மிக அட்வென்ச்சரான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இந்த வாசிமலை. இந்த வாசிமலையில் பல ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த வாசிமலைக்கு வந்து லேடிஸும் மேலே வரமாட்டாங்களாம். ஏன்னா மந்த்லி டைம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி இந்த வாசிமலையில் இந்த உள்ளூருக்காரங்க ஏழுமலை இந்த உள்ளூர்லாம் இருக்குது. இந்த ஊரெலாம் பேக்ரவுண்டில் பார்க்குறங்கள அந்த மலையில் இருக்கிறவங்க யாரும் அங்கே இருக்கிறவங்க யாரும் இந்த மலைக்கு வரமாட்டாங்களா, அது மாதிரி ஒரு காலகாலமாக கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த வாசிமலை இருக்குல்ல, இந்த வாசிமலையில் வந்து ஒரு மருந்து இருக்கான், அந்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்களே, அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்கேருந்து அப்படியே அந்த சதுக்கிரி மலையை வந்து தூக்கிட்டு வந்தது. அதில் மருந்து இருக்குன்ட்டு அந்த மருந்தை வந்து எடுத்துகிட்டு திருப்பி அந்த அனுமான் வந்து அப்படியே போய் கமுத்துட்டார். அதனால் அங்கே பாறை மட்டும்தான் இருக்குமா அந்த சதுரகிரி மலையில், அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம நடந்து போகிறது ரொம்ப கடினமான பாதையில் தான் நடந்து போகிறோம். ஆனால் இங்கே உள்ளூர் வாசிகள் அசால்ட்டாக ஏறி போகிறாங்க இந்த மலையை. அதுதான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ தானே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், அவங்கெல்லாம் காலாகாலமாக இந்த மலையை ஏறிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது, சிம்பிளாக சடனாக மேலே ஏறிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே. நம்மளுக்கு பின்னாடி தெரிதுன்னு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஹில்ஸு, பள்ளத்தாக்கு. முடியல, ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா டேஞ்சராகவே இருக்குது. கொஞ்சம் கால் மிஸ் ஆனால் சரி, அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டமான பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். பட் வெள்ளையங்கிரியோட பயங்கரமாக இருக்குது, மழை வந்து செங்குத்தாக போயிட்டே இருக்குது. வெயில் பயங்கரமா இருக்கு. சப்போஸ் நீங்க யாராவது வரா மாதிரி இருந்தா இந்த டைம்ல வராதிங்க. நைட் டைம்ல ஏறி காலைல இறங்கிடுங்க, இல்ல காலைல 5 மணிக்கு போங்க, 5 மணிக்கு ஏறுங்க. எங்களுக்கு எல்லாம் இறக்கிது, எங்க குரூப் என்ன காணும், நாங்க தான் ஃபர்ஸ்ட் மேல வந்துட்டு இருக்கோம். நான் உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். பொம்பளை வரக்கூடாது, பொம்பளைக்கு வந்து இந்த சாமிக்கு வந்து ஏற்றுக்காது. சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளை வரலாம், நம்ம வீட்டுக்கு தூரமாக இருக்காங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் வரக்கூடாது. இந்த சாமி அந்த காலத்தில் வந்து சாமி வந்து உள்ளே இருந்தது சாமி, அப்படியே கொஞ்சமாக தான் இந்த மேட்டுக்கு வந்தது. சாமியாக வந்தது அங்கே இருந்து பார்த்துட்டு தான் சாமி வந்து இங்கே வந்தது கோயிலுக்கு. இது வந்து அந்த காலத்தில் வந்து சுத்த பத்தமாக இருந்து வெளியே எங்கிட்டும் வெளியே சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடாமல் இருந்து விரதம் விட்டு இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து இது எத்தனை வருஷமாக இருக்குது? அது ஆண்டாண்டாக இருக்குது, ஆண்டாண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 25 வருஷமாக, ஆனால் எனக்கு வரும் தெரியும் 25 வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். புரட்டாசி வந்தா தான் நாங்கள் வந்து வர்றது. எழுமலக்கார வருவாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம் இந்த கோயிலுக்கு. மேலே போனால் நல்லா விசேஷமா இருக்கும், மேலே போனால் நல்லா டெக்கரேஷன் சுற்றி பார்க்கலாம், நல்லா இருக்கும். கிலோமீட்டர் நல்லா இருக்கும், வேற எதுவும் இல்லை. தண்ணி அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, முட்டை எதுவுமே கவிச்சியான பொருள் எதுவும் திங்கக்கூடாது. இந்த கோயிலுக்கு வரணும்னா வரணும்னு இருந்துச்சுன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. தோத்தமாக இருந்து வந்தால் நல்லாயிருக்கும், நினைக்கிறத நடத்து கொடுக்கும் சாமி. ஆமாம், அந்த மலை அடிவாரமாக தான், அது காலனி. இதான் இது எங்கள் ஊர் பெருமாவட்டி வடக்குப்பட்டி. ஆனால் இங்கேருந்து பார்த்தா இந்த சதுரகிரிலாம் தெரியும், மேலேருந்து பார்த்தா சதுரகிரி வந்து மலை ஆகுது. அதுதான் சதுரகிரி மலை. இனி மேலே போனோம்னா அது மலை வந்து சிறுசா தெரியும், அதான் சதுரகிரி மலை. இங்கேருந்து இந்த அந்த மலையை தூக்கி போட்டது தான் குப்புற. இப்போ நம்ம பார்க்குறங்க இல்லையா,
இங்கேருந்து அந்த ஒயிட் கலர் பில்டிங்லாம் தெரியல, அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி நடந்து வந்து இந்த வழியாக வந்து இங்கே வரங்கள்ல இந்த மலையை, இதை கத்திமலை, இந்த கத்திமலை அப்படியே நம்ம சுற்றி வந்து இப்போ கத்திமலைக்கு மேலே தான் நம்ம ஒரு மலையில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரெண்டே மலைக்கு தான் வந்திருக்கோம், இன்னும் மூணு மலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் அந்த மூணு மலையை நம்ம எப்படி அட்வென்ச்சராக இருக்குன்னு. இப்போ வரைக்கும் நடந்து போன பாதையில் வந்து ரொம்ப கடினமான பாதை தான், கரடம் உருடான பாதை, சிங்கிள் பாதை, இங்கே தண்ணி எதுவுமே இல்லை. நீங்கள் வரும்போது வந்து தண்ணி, குளுக்கோஸ், லெமன், நீ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இது மாதிரி ஒரு மலையெலாம் இருக்குது. அதுவும் இங்கே தண்ணி மேலே வந்து உச்சியில் வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் உறுதியான மழை பெஞ்சு மேலே தண்ணி இருக்குது. அதை போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி வராங்க பார்த்தீங்களா, எல்லாம் அங்கே வந்து சனிக்கிழமை வந்து புரட்டாசி சனிக்கிழமை வந்து ஒசந்தி விடுவாங்கல்ல இந்த உள்ளூருக்காரங்க. ஊருலேருந்து அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லாம் தேவையான பொருள் எல்லாமே எட்டு வந்து மேலே தான் ஒசந்தி விடுவாங்களாம். விரதம் இருந்து நைட்டுக்கு தான் விரதம் விடுவாங்களா. மூணு சின்ன பசங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏறுறாங்க. வேறு வெயிட்டான மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அசால்ட்டாக ஏறி வராங்க ஃபஸ்ட் டைம்ன்றதால. அங்கே பாருங்க ஒரு கடினமான பாதையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இப்பயே காலெலாம் ரொம்ப வலி. இங்கே பாருங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டுங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் மலைக்கு முன்னாடி இருக்கிறது சங்கூதி மலை. இங்கே வந்து பெருமாள் சாமி வந்து இங்கே சங்கூது வரோம், அதனால் இங்கே சங்கூதி மலைன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை எப்படி இருக்குன்ட்டு ஏறி பார்க்கலாம். இங்கே சங்கூதி மலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது மலை, இது செங்குத்தாக தான் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தலைமையெல்லாம் வெயிட் வச்சு நைட்டு விரதத்தை முடிக்க சாப்பாடு சாப்பாடு செய்கிறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு தான் மேலே ஒசந்தி விடுறதுக்கு, காலையிலேருந்து இவங்க சாப்பிடாமல் நைட்டு தான் இவங்க செஞ்சு சாப்பிட்டு விரதம் விடுவாங்களாம். அவங்களோட கடவுள்னு சொல்கிறாங்க, அவங்களோட குலதெய்வம். இந்த புரட்டாசி மாதம் மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி வந்து அவங்க ஃபேமிலியோட இது மாதிரி சாப்பாடு செஞ்சு விரதம் செஞ்சுட்டு போவாங்களாம் விரதம் விட்டுட்டு. இந்த மலையை அப்படியே பார்க்குறங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஏதோ யாரோ நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க போல் இல்லை எரிஞ்சு போயிருக்கு. இது மாதிரி யாரும் யூஸ் பண்ண வேணாம், தீப்பெட்டி இது மாதிரி மலைகளை எடுத்துகிட்டு வர வேண்டாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தால் இது மாதிரிலாம் பற்ற வைக்காதீங்க, இந்த மாதிரி காடு அழிஞ்சிருக்கு. இங்கே இந்த காட்டுத்தீயே இல்லை, மனுஷங்களால் பற்ற வச்சுருக்காங்க. இந்த பில்லு இந்த லெமன் கிராஸ் பில்லு வந்து எல்லாமே பற்ற வச்சு இந்த சங்கூதி மலையை வந்து அழிச்சிருக்காங்க. இது மாதிரி யாரும் பொதுமக்கள் வந்து பண்ண வேண்டாம் என்னோடய ரிக்வஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி நம்ம காடை வந்து இப்படிலாம் அழிக்க வேண்டாம். இயற்கையை வந்து பாருங்கள் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு, இந்த மலையை ஃபுல்லாக அழிச்சிருக்காங்க. ஒரு மலை ஃபுல்லாக அதே பார்த்தா தெரியுதுங்களா, இங்கே வந்து சங்கூதிக்கல்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே வந்து பூஜை பண்ணுறாரு சுவாமிங்கெலாம் வந்து பூஜை பண்ணி. இன்னும் ஒரு மலை தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சங்கூதி மலையை பார்த்துட்டு அடுத்து இந்த மேலே போய் பார்க்குறோம். இங்கே பெருமாள் வந்து சங்கூதி இருக்காரா இங்கே மலைக்கு வந்து. இந்த மலைக்கு வந்து பாருங்கள் இன்னும் 2220 அடி இருக்குது பார்த்துறீங்களா. ஆல்ரெடி ஏறி வந்த மலையே நம்ம எல்லாம் 6000-7000 இருக்கிற அடி மாதிரி இருக்குது. ரொம்ப கரடு முரடானுங்க பாரு, மேலே மலை உச்சிக்கு போகிறோம். இது ஒரு உச்சிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலாக இருக்குது. ஓ இங்கே பாருங்க வேறு மாதிரி ஒரு ஹில் போயிட்டுருக்கோம். இங்கே லோக்கலில் ஒரு அண்ணா வந்து நம்ம கைடன் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஏழுமலைன்னு சொல்கிறாங்களே அந்த ஊர் கிராமம், அங்கேருந்து நம்ம வந்து ட்ரெக் பண்ணி இந்த வழியை இப்போ தெரியுதுங்களா, இந்த வழியை வந்து சுற்றி இந்த கத்திமலை கத்திமலை கீழே அப்படியே பின்னாடியே சுற்றி வந்து நம்ம இப்படி வந்து இப்போ வந்து சங்கூதிக்கல் வந்திருக்கோம். இங்கேருந்து 2200 அடிக்கு மேலே இருக்குது. அங்கே பாருங்கள் ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே மலை உச்சியில் தான் அந்த பெருமாள் இருக்கார், அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம்.
நம்ம கூட சேர்ந்து இந்த உள்ளூர் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு 6 பேர் நம்ம கூட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலிஸ் பழனி முரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சமதளமாக பகுதி ஒன்று இருக்குல்ல, கடுக்கா பண்ணை அப்படி ஒரு பாதை இருக்குது, வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்து தண்ணி இருக்கிற ஒரு பிளேஸ் இருக்கான், அதுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போதே தடுங்கள் ஆகுது, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி வந்ததில் இன்னும் ஒரு மலை பாக்கி இருக்குது, இன்னும் ரெண்டு மலை பாக்கி இருக்குது. இப்போ நம்ம வந்ததில் கடுக்கா பண்ணை, இங்கே ஒரு தண்ணி இருக்கான். நம்மளுக்கு தண்ணி கண்டிப்பாக எதுலேயுமே, இங்கே பாருங்கள், வெறும் வாட்டர் கேனில் தான் நம்ம ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் சுற்றிட்டுருக்கோம். ஒரு லோக்கல் ஒரு அண்ணா வந்து இங்கே தண்ணி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம் தண்ணி எங்கே இருக்குன்ட்டு. இங்கே ஒரு கேங் வந்து சாப்பாடு பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. எந்த ஊர் தம்பி? இந்த ஊரா? சரி, இதே ஊர் வந்து இங்கே இங்கே நைட் ஸ்டே பண்ணியிருந்தீங்களா? பயம் இல்லையா? ஏன்னா கீனா அப்படியா? நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே சமதான பகுதி, இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கே பயம் தான் இருக்கும். ட்ராவல் விஜய், நம்ம இது மாதிரி ஒரு பகுதியில் வந்து ஸ்டே பண்ணிட்டுருக்காங்க. நாம் வந்து மேலே மலை மேலே வந்தால் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுறோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு மலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே நமக்கு பின்னாடி ஒரு அண்ணா வராருல, இவர் ஒரு லோக்கல், இங்கேருந்து நம்மளுக்கு கைடன்ஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டு போகிறார் இங்கே தண்ணி இருக்குது தம்பி அப்படின்ட்டு. அது கூட சேர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். உங்கள் பேர்னா? பாண்டி. இங்கே மதுரை பாண்டி, மதுரைனாலே பாண்டி, மருத பாண்டியா? அது மாதிரி இங்கே வந்து மதுரைக்காரில் இங்கே மதுரையில் தான் நம்ம இருக்கோம். இங்கே மதுரையில் வந்து இப்படி ஒரு காட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ட்டு நம்ம சுற்றி கூட நினச்சி கூட பார்க்கல. போயிட்டுருக்கோம், ரொம்ப தூரமாக போகணும், நான் அவர் வரவே இல்லை. நம்ம போயிட்டுருக்கோம், இப்போ தண்ணிக்கு ஒசரம் போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து உள்ளே இருக்குன்றாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்க, பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டுருக்கு. பட்டாம்பூச்சிலாம் பறந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. தும்பி பட்டாம்பூச்சிலாம் பறந்தால் மழை வருமா நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க. அங்கேயும் போயிட்டுருக்கோம். ஆமாம், இங்கே யானை, குரங்கு, மான் இது மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே தண்ணி குடிக்கிற இடமா. இங்கே ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, இங்கே இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிறாங்க. இங்கே வந்து சாப்பாடெலாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாப்பிட்டு கை கழுவுற இடம் ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, உள்ளே வந்து ஒரு ஓட போகிற வழியில் மழை பெஞ்சால் இங்கே தண்ணி வந்துட்டுருக்குமா. அது மாதிரி ஒரு மலைப்பகுதி, ஓட போயிட்டுருக்குங்களா? மழை பெஞ்சால் மட்டும்தான் ஓட போகும். உள்ளே அனிமல்ஸ்லாம் நடமாட்டிகிட்ருக்குமா, உள்ளே யானைலாம் இருக்குமா உள்ளே? ஏன்னா இங்கே தண்ணி குடிக்கிற இடம் இல்லை, அதனால் இங்கே அனிமல்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு குளம் மாதிரி இருக்குது, இங்கே தண்ணி நம்ம இப்போ ஒரு அண்ணா வந்து தண்ணி பிடிச்சிருக்காரு. இங்கே தான் நம்ம தண்ணியெலாம் குடிச்சிட்ருக்கோம். தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குது, இங்கே கலராக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது பிடிச்சி நம்ம குடிச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எதுவும் தெரியல. இங்கே மேலே இருக்கிற மலையிலேருந்து வர தண்ணி எல்லாமே இங்கே சேமித்து இங்கே அனிமல்ஸும் குடிக்கிற வருமா. இங்கே பாருங்க, மாடு காலடிலாம் இருக்குல்ல, காட்டு எருமெல்லாம் அங்கே வருமா? எருமோட காட்டு எருமையோட காலடிலாம் அங்கே பாருங்கள், பாதமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாலமாக இருக்குங்களா இது? ஃப்ரெண்ட்ஸ் அடர்ந்து காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். தேக்கு, சந்தன மரம், எல்லாம் முள்ளு மரம், பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுக்கா பண்ணை ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, ஒரு குட்டீஸ்லாம் வெறும் உடம்போட மேலே வந்துட்டுருக்காங்க. நம்ம கடுக்கா பண்ணை இது மேலே அப்படியே நம்ம ஏறிட்டுருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பாறை தான் ஃபுல்லாக செங்குத்தா. இங்கே வெயிட்டை வச்சு தூக்கிட்டு வராங்க, நம்மளாம் நடந்து வரதே கஷ்டமாக இருக்குது. இந்த ஊருக்காரங்க வெயிட்டை வச்சு நடந்து வரங்க இந்த கடுக்கா பண்ணை. இந்த மலை மேலே இன்னும் ட்ரெக்கிங் அட்வென்ச்சராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக செங்குத்தாக ஏறுற மாதிரி. கல் மேலே வந்து ஸ்டார்டிங்கே இப்போ வந்து நம்ம பாறை மேலே தான் கால் வச்சு கால் வச்சு நடந்து போயிட்டுருக்கோம்.
நீ எவ்வளோ நாங்க லொக்கேஷன் இல்லை வீடியோ ஆயிரம் தானா இன்னும் 2 கிலோமீட்டர் தான் ஓ நம்ம கடந்து வந்த பாதை அப்படியே செங்குத்தாகவே இருக்குதுங்க பாருங்க குறு 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 தடமா அப்படியே ஏறிட்டு இருக்கோம் வணக்கண்ணே நான் வந்து உசிலம்பட்டிலேருந்து வர்றோம் இந்த மலைக்கு வந்து வாசிமலை மலையை வந்து காலையில் 9 மணிக்கு ஏறணும் ஏறி சாமியை கும்பிட்டுட்டு மேலே வந்து கீழே வந்துட்ருக்கோம் நல்லபடியாக ஏறுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பாதையில் நல்லாயிருக்கு 5000 அடியில் இருக்குது பாதை வந்து நல்லா தான் இருக்குது ஏறணும் ஆமத்தம் நல்லா ஒரு பாதை தான் இங்கே பாருங்க 3 சிங்கக்கொட்டையும் 3 பேர் அப்படி ஏறி வராங்க பார்த்தீங்களா அசால்ட்டாக ஏறுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஏறி வராங்க பாறைகள் நிறைஞ்ச மிக ஆபத்தான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் நான் சொல்லுவேன் பாருங்க நாங்கள் இந்த எலும்பட கிராமம் தான் வரோம் கோயில் சூப்பராக இருக்கும் செம் என்ஜாய்மெண்ட் தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குது நைட் ஆனால் நல்லா குளிரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்து நீங்களே பாருங்கள் கோயிலில் என்ன ரொம்ப தூரம் சூப்பராக இருக்கும் மூங்கில் தண்ணி எல்லாம் இருக்கும் இங்கே காட்டில் பார்த்தீங்கன்னா கரடி இதெல்லாம் இருக்குது எலிஃபெண்ட் எல்லாமே இருக்குது அது இப்போ வராது லீட் டயத்தில் வரும் சொல்கிறோம் என் பேர் அரிஜித் எலுமலை கிராமத்துலேருந்து வரோம் நாங்கள் வந்து லீவுக்காக சும்மா ஒரு ட்ராவலுக்காக வந்தோம் இது எங்களுக்கு வந்து 8வது வருஷம் எப்பப்போ லீவு கிடைக்கிது அப்பப்போலாம் வந்துடுவான் பொழுதுவோக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆக்சிட்டு போகிறது எங்கள் வேலை அதே நல்லாயிருக்கும் பார்க்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே தண்ணிக்கு வந்து அது ஒரு தனி இது பாறையில் தண்ணி வரும் ஊற்று தண்ணி வரும் தொட்டியில் தண்ணி இருக்கும் அது மேலே தண்ணி இருக்கும் குளிக்க தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது மூலிகை தண்ணி இது எல்லாமே மூலிகை தண்ணி சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றதுக்கு எல்லாமே மூலிகை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க பாருங்கள் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ தூரம் போகணும் பாருங்கள் அந்த மலை உச்சி வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம மேலே ஏறிட்டுருக்கோங்க பாரு செங்குத்தாக தான் ஏறிட்டுருக்கு பிடிக்கிறது எந்த வசதியும் இல்லை இந்த அம்புக்குறியை பார்த்து தான் நம்ம மேலே ஏறி போகணும் எந்த வழின்ட்டு நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டுருக்கேன் பாரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் இன்னும் ஒரே பாறை தான் இருக்குது ரொம்ப டேஞ்சரான பாறை இங்கே பாருங்கள் இல்லை கம்பி பிடிச்சி தான் ஏற முடியும் இதை கம்பி கிராஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே மலையிலேருந்து ஜலுகள் வருது பாருங்கள் தண்ணி இங்கே பாருங்க ஏ ஒரு சைடு ஏறுங்கடா மட்டும் 2000 அடி இருக்கு ஏறி பார்ப்போம் வாங்க இந்த 2000 அடி எப்படி இருக்குன்ட்டு இங்கே ஏதோ பேட் பாய்ஸ்ன்ட்டு ஒரு பெயிண்ட் எழுதியிருக்காங்க இப்போ 2021 இது மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தரமான ஒர்த்தான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ட் 3 வந்து ஒரே மலை தான் இருக்குது இந்த ஒத்த மலை வந்து வெள்ளிங்கிரி மலையோட பெரிய மலைன்னு சொல்கிறாங்க அதோட ஆபத்தான பகுதி இங்கே பிடிக்கிறதுக்கு எந்த வசதியும் இல்லை ஒரு கம்பி வச்சுருக்காங்க அந்த கம்பி கம்மியாக தான் இருக்குது இங்கே போகிற வழியில் ஒரு சுனை இருக்குது நந்தி சிலை இருக்குது அப்புறம் யானை பாறை நிறையா இருக்குது இந்த பார்ட் 3 வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ட்ராவலஜியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் சேரும் நான் போகிறது எல்லாமே இந்த ஹில்ஸை பற்றி தான் நம்ம போகிறோம் உங்களுக்கு யூஸாக இருந்தால் பாருங்கள்